நான் ஆயுதம் கொடுத்தேன், அதை நீ பார்த்த அப்படின்னு வடிவேல் பேசக்கூடிய மாதிரி ஈரானுடைய பிரசிடெண்ட் அவர்கள் ஹவுதிகளுக்கு ஆயுதம் கொடுத்தது நீ பார்த்தியா அப்படிங்கிற கேள்வியை ப்ரெஸ் மீட்டில் கேட்டிருக்கார். இது பத்தாததுக்கு இந்தியாவை வம்புக்கு இழுத்து பிரிக்ஸ் கூட்டணியவே உடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காரு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமினி அவர்கள். அப்படி கமினி அவர்கள் என்ன பேசியிருக்காங்க, எதுக்காக இந்த ஸ்பீச் அவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற அந்த பின்புலம் என்ன அப்படிங்கிற உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பேச போகிறோம். ஹவுதிகள் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக என்னென்ன, அதனுடைய ஹை டெக்னாலஜி எந்த அளவுக்கு ஹோம்மேடாகவே அவங்க தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தொடர்பான விவரங்களும், அமெரிக்கா ஹவுதிகளை பார்த்து பயந்ததால் ஹவுதிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்க போகிறாங்க, அந்த அங்கீகாரம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிங் நேச்சர். நீ நானும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஒத்த உசுரடா அப்படிங்கிற மாதிரி எனதருமை இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் சரி, உலகளாவிய அளவில் நபி அவர்கள் எழுதிய புத்தகங்களை படித்து அவரை நேசிக்கக்கூடிய அன்பு உறவுகளுக்கும் சரி, நபி அவர்களுடைய பிறந்த நாளான இன்று அனைவருக்கும் மிலாது நபி வாழ்த்துக்கள் வணக்கங்களும் கூட. ஏன்னா பெரியவங்களும் இதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இப்படிப்பட்ட நிலையில் இந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தாண்டி நம்ம சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி அப்படிங்கிறது, ஹவுதிகள் எடுக்கிற இடத்துல இருந்து கொடுக்குற இடத்துக்கு இன்றைக்கி மாறி போயிருக்காங்க அப்படிங்கிறது தான். எப்படி இந்த செங்கடலுடைய ராஜா நம்ம வர்ணிக்கப்படக்கூடிய அதே பழங்குடிகள் ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்கள் கொடுத்து உதவுறாங்க அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி ஹாட் நியூஸாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்சருல்லா குரூப் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த ஹவுதிகள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஹிஸ்புல்லா எவ்வளோ பெரிய படை, 100,000 மேற்பட்ட படை வீரர்கள் அவங்ககிட்ட இருக்காங்க. ஆனால் மிகச்சிறந்த அளவில் போர் தந்திரங்களை கையில் வச்சுருக்கக்கூடிய போராளிகள் எங்ககிட்ட இருக்காங்க அப்படின்னு அன்சருல்லா குரூப் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹவுதி பழங்குடிகள் ஹிஸ்புல்லாவுக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய மிகப்பெரிய அளவிலான உதவி அப்படிங்கிறது, சிறந்த போர் வீரர்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு உதவுறதுக்கு தயாராக இருக்கோம், காசா போரில் இந்த வீரர்களை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஹவுதிகள் ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய அளவிலான ஒரு செய்தி. ஏன்னா ஹவுதிகள் சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பசியிலையும் பட்டினியிலையும் வாழ்கிறாங்க ஏமனில். அப்படிப்பட்ட இடத்துல இருந்து ஆயுதங்கள் சப்ளை அப்படிங்கிறது ஒரு வார்த்தைகளை தாண்டி போராளிகளையே அனுப்புகிறாங்க அப்படின்னா எவ்வளவு பேர் அந்த இடத்துல வந்து அந்த ஹியூமன் ரிசோர்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதை கொடுக்குறாங்க அப்படின்னா ஹவுதிகள் வல்லமை படைத்தவர்களா அப்படிங்கிற கேள்வியை இந்த செய்தியை பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு பக்கம் யோசிக்க தோணும். அவங்க எந்த அளவுக்கு வல்லமை படைத்தவங்க அப்படிங்கிறது இந்த வீடியோவினுடைய கடைசியில் நான் சொல்கிறேன். நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நான் ஆயுதம் கொடுத்தேன், அதை நீ பார்த்த அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன்ல. இந்த கேள்வி யார் கேட்குறா அப்படின்னா ஈரானுடைய அதிபர் பெசஸ்கியான் அவர் சொல்லியிருக்கார், ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கார். தொடர்ச்சியாக ஈரான் பேக்டு ஹவுதி அப்படிங்கிற வார்த்தை தான் இங்கிலீஷ் மீடியாக்கள் நிறையா யூஸ் பண்ணுறாங்க, நேஷனல் மீடியாஸ் முதற்கொண்டு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் முதற்கொண்டு. எதனால் இந்த வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த வார்த்தைகளை பதிவு செய்கிறாங்கங்கிற ஒரு விஷயம். ஈரான் பேக்கில் ஹவுதிகள் இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபு எழுதக்கூடிய அந்த எழுத்தாளர்களுக்கும் சரி, இங்கே இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸுக்கும் சரி, அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ஐடியாலஜி, அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டால் அவங்ககிட்ட இருக்காது. பட் அந்த வார்த்தைகளை அவங்க பயன்படுத்திகிட்டு தான் இருக்காங்க. ஹவுதிகள் அவங்களுடைய ஹோம்மேட் ராக்கெட்ஸை தான் நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய தகவல். ஹவுதிகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஈரானுடைய அதிபர் என்ன சொல்கிறாரு, நான் ஆயுதமே கொடுக்கலையா, நான் கொடுத்தது நீ பார்த்தியா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. நாங்கள் யாருக்கு ஆயுதங்கள்லாம் கொடுக்கல அப்படிங்கிற விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார். ஹைபர்சோனிக் மிசைல் இருக்குல்ல, அதை நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்இஓ, அதுக்கு பிறகு வந்து ஒபாக் மீட்டிங், இதெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய நாட்டை வளப்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் செய்ய தொடங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து முடிச்சிருக்காரு. இந்த ப்ரெஸ் மீட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரெஸ் மீட்டாக பார்க்கப்படுது, ஈரானுடைய பிரசிடெண்ட் கொடுத்த ப்ரெஸ் மீட். இதற்கு பேரலாக இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கிறது, அது இப்போ நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற செய்தி. அது எந்த செய்தினா, ஜெர்மன் டைரக்டாக இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறத கடந்த மார்ச் மாதத்தோடு நிப்பாட்டிட்டாங்க. காரணம் என்னென்னா, ஜிடிபி உள்ளிட்ட ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டோட்டலாக படுத்துருச்சு ஜெர்மனி, அவங்கக்கிட்ட எந்த விதமான ரிசோர்ஸும் இல்லை.
ஆனால் அவங்க இஸ்ரேலுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறத நிப்பாட்டிட்டு கத்தாருக்கு ஆயுதங்கள் கொடுக்கறத அதிகப்படுத்தியிருக்காங்க. கத்தார் காசு கொடுக்குது, இஸ்ரேல் காசும் கொடுக்க மாட்டேங்குது. நம்மக்கிட்ட இருந்து ஆயுதங்களை மட்டும் பிடுங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஜெர்மனி உசாராயிடுச்சு. ஸோ உசாரான ஜெர்மனி வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒன் ஆஃப் த மெம்பர், அது மட்டும் இல்லை நேட்டோவில் ஒன் ஆஃப் த அங்கத்தினராக இருக்காங்க. ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு இடையில ஆயுதங்கள் கொடுக்கறதுல உக்ரைனுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறது முதற்கொண்டு இப்போ அவங்க கம்மி பண்ணிட்டாங்க. என்கிட்ட இல்லைடா கொடுக்க முடியாதா போடா அப்படின்ட்டாங்க. ஆனால் கத்தாரோடு மட்டும் அவங்க வணிக உறவை ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அமெரிக்கா மட்டும்தான் போகிற விரும்பிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த நியூஸின் மூலமா நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். முகமது நபி அவர்களுடைய பிறந்த நாளான இந்த மில்லாது நபி அப்படிங்கிற அந்த திருவிழாவாக கொண்டாடக்கூடிய இஸ்லாமியர்கள் இப்போது இந்த இடத்துல ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமினி அவர்கள் வாழ்த்து செய்தியாக சில வார்த்தைகளை பதிவு செஞ்சுருக்காங்க. அது இந்தியாவை கோபமடைய வைத்திருக்கிறது. பிரிக்ஸ் கூட்டணியை உடைக்கக்கூடிய அளவிற்கான வார்த்தைகள் அவர் பதிவு செஞ்சுருக்காரு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். அப்படி சுப்ரீம் லீடர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற செய்தி, அவர் சொல்லியிருக்காரு காசாவிலையும் மியான்மர்லையும் எப்படி வந்து சிறுபான்மையினராக இஸ்லாமியர்கள் கஷ்டப்படுறாங்களோ, துன்பப்படுறாங்களோ, துயரப்படுறாங்களோ, அதே மாதிரி இந்தியாவிலையும் சிரமப்படுறாங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். அது மட்டும் கிடையாது, மியான்மரில் ரோஹிங்கா முஸ்லீம்கள் உங்களுக்கு தெரியும், நாடு கடந்த அளவில் அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் போதும் சரி, ஒரு இடத்துக்கு அகதிகளாக போகும்போதும் சரி, அவங்க எந்த அளவுக்கு சிரமப்படுறாங்கங்கிறது தெரிஞ்ச விஷயம். பட் இந்தியாவை பொறுத்தளவில் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்கிறதுக்கு இந்தியாவினுடைய மோடி ரிப்ளை பண்ணியிருக்காரு. அது பத்தாவதுக்கு ஃபாரின் மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்களும் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்ளை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கத்தக்கது. என்னென்னா இது வந்து எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் சுப்ரீம் லீடர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இது அன்அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படிங்கிற வார்த்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போகிறது தான் பாகிஸ்தான், பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சு போனது தான் வங்கதேசம். இந்த நாடுகள் எல்லாத்தையுமே நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம் எல்லா அடிப்படையில். ஆனால் இன்ன வரைக்கும் நம்ம பாகிஸ்தானோடவும் சரி, இந்த ஆப்கானிஸ்தான் வரைக்குமே நம்ம நல்ல உறவை வச்சுருக்கோம். இடையில ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு பைப்லைன்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இஸ்லாமியர்களோட நல்லுறவு இல்லையா பாகிஸ்தானில்? தொடர்ச்சியாக பாகிஸ்தானில் கிரிக்கெட் முதற்கொண்டு பேன் பண்ணியிருக்காங்க. அந்த நாட்டில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. பங்களாதேஷ் வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து நீண்டுது. ஆனால் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமியராக இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய முன்னாள் அதிபருக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கிறது இந்தியா. ஸோ இந்தியாவினுடைய ஜனநாயகம் இங்கே பேணப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, ஆங்காங்கே நடக்கக்கூடிய சில சில ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது குறிப்பிட்ட ஒரு நபர்களை தாக்குவதற்காக செய்யப்பட்டதா அப்படின்னா அது ஆய்வுக்குரியது. அதே நேரத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே குற்றம் சுமத்துவது அப்படிங்கிறது ஒரு இந்தியராக நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஸோ சுப்ரீம் லீடர் தனது ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தைகளை ஏற்றுக்கலாம். அதே நேரத்தில் அது ஆதாரப்பூர்வமற்றது அப்படிங்கிறத இந்தியா சைடிலிருந்து தகவலாக ஈரானுக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். ஸோ இங்கே இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள், எனது உறவுகள் இங்கு பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத இங்கே நம்ம சொல்லியாகணும். அது மட்டுமல்ல, அது பாதுகாப்பாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த கட்டமைப்பு எதை எந்த நம்பிக்கையில் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகம், இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை அடிப்படையில் நம்ம சொல்கிறோம். பட் இப்போது இங்கே நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் சபாகர் அப்படிங்கிற போர்ட் ஒப்பந்தம் வந்து பெரிய அளவில் ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்குது. இந்த ஒப்பந்தம் வந்து நாலு பின்ன வந்து முறிவடையுமா? பிரிக்ஸ் கூட்டணியில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஈரான் தனது உறவை முறிச்சுக்கிருச்சு அப்படின்னா யாருக்கு நட்டோம்னா ஈரானுக்கு தான் நட்டோம். இந்தியாவுக்கும் அது பாதகத்தை ஏற்படுத்தும் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இதில் அதிகமான பாதிப்பு யாருக்கு அப்படின்னா ஈரானுக்கு தான். ஸோ பிரிக்ஸ் கூட்டணி இந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டு நாட்டு தலைவர்கள் இல்லை ஐந்து நாட்டு தலைவர்கள், குறிப்பாக ரஷ்யாவும் இதில் உள்ள என்றாயிருக்கு, சீனா உள்ள என்றாயிருக்கு. சீனாவுக்கு நமக்கு இடையில காழ்ப்புணர்ச்சிகள் இருந்தாலும் பிரிக்ஸ் கூட்டணியில் அவங்க அங்கத்தினராக இருக்காங்க. அப்போது இங்கே ஒரு வலுவான கட்டமைப்பு அமெரிக்காவுக்கு எதிராக மட்டுமல்ல G7 உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக பிரிக்ஸுங்கிற கூட்டமைப்பு உருவாயிருக்கு. இந்த கூட்டமைப்பை உடச்சிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சுப்ரீம் லீடருக்கு ஈரான் விடுக்கக்கூடிய, நம்முடைய இந்தியா விடுக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட்டாக இருக்குது. நிச்சயமாக இதை ஈரான் கன்சிடர் பண்ணுவாங்க. சுப்ரீம் லீடர் தனது ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறார் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியுது. அதே நேரத்தில் அது அன்அக்செப்டபிள் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஹவுதிகள் இஸ்ரேல் மீது ஏவி இருக்கக்கூடிய அந்த ஹைபர்சோனிக் மிசைல் இருக்குல்ல,
அதற்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் பாலஸ்தீன் டூ அப்படிங்கிறது தான் அவங்க வச்சுருக்கக்கூடிய பேர். அது வந்து கைபார் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய மிசைல் மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது தான் உலக நாடுகள் முன்வைக்கக்கூடிய விஷயம். பேரை மட்டும் மாற்றி வச்சுருக்காங்க, பட்டு மேக்கிங் எல்லாமே ஈரானுடையது அப்படிங்கிற ஒரு புகாரும் இருக்குது. இந்த புகாரை ஈரானுடைய பிரசிடெண்ட் வந்து அப்படியே போகிற போக்கில் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க போங்க அப்படின்ட்டு போயிட்டே இருக்கார். முகமது அல் புகைடு இவர் யாருன்னா ஹவுதிகளுடைய பொலிட்டிக்கல் பியூரோவில் ஒன் ஆஃப் த மெம்பர். அவர் சொல்லியிருக்காரு, அமெரிக்கா எங்களிடத்தில் நேரடியாக ஃபோன் மூலமாக கம்யூனிகேஷன் வச்சுக்கிட்டாங்க, முக்கியமான நபர்கள்லாம் பேசியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹவுதிகளை நாங்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க தயாராக இருக்கிறோம், ஏமனில் அதிகாரம் உங்களுடையதாக மாற்றுவதற்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம், ஆனால் இஸ்ரேலோட போர் பண்ணுறதை கொஞ்சம் நிறுத்துக்கோங்க, செங்கடலில் எங்கள் வண்டி போகிறதுக்கு அனுமதிங்க, கப்பல் போகிறதுக்கு அலோவ் பண்ணுங்கள், இதுதான் அமெரிக்காவினுடைய ரெக்வஸ்ட்டாக இருக்குது. ஆனாலப்பட்ட அமெரிக்கா அடிபணிந்து ஹவுதிகளிடத்தில் கெஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை இவர் சொல்லாமல் சொல்லியிருக்கார். ஸோ இதுக்கான ப்ரூஃபாக வந்து நேஷனல் மீடியாஸ் எல்லாமே இதே செய்தியை ஒளிபரப்பியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ஸோ ஹவுதிகளிடத்தில் பயந்து போய் அமெரிக்கா இப்போது ஒரு கை குழுக்களுக்கு ரெடியாக இருக்கு, வா சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா, ஃபாரட்ஸ் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி, டூ ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிசைல், இது வந்து ஹவுதிகளுடைய ஹோம்மேட் ராக்கெட். இதனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, புஷ் அண்ட் புல் மெத்தடில் நீங்கள் 2000 கிலோமீட்டருக்கு மேலே எப்படி ஹவுதிகள் தாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை உலகம் முழுவதும் கேட்டுட்ருக்காங்க. அவங்க சவுதி அரேபியாவில் இருந்து தளமாக வைத்து ஏவியிருக்கலாம், ஏமன்லேருந்து ஏவியிருக்கலாம், கத்தார்லேருந்து ஏவியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாமே 2 நாளுக்கு முன்னாடி நேஷனல் மீடியாக்கள் செய்திகளாக போட்டிருந்தாங்க, அதையும் நம்ம பதிவு செஞ்சுருந்தோம். அதற்கு பிறகு சவுதி அரேபியா ஹவுதிக்கு கண்டனம் தெரிவித்த விஷயத்தையும் நம்ம பார்த்துருந்தோம். இப்படிப்பட்ட நிலையில் ஹவுதி ஏமனில் இருந்து தான் அந்த தளத்தில் இருந்து டைரெக்டாக இஸ்ரேலுடைய அந்த சென்ட்ரல் இஸ்ரேல்னு சொல்லுவாங்களே டெல்அவீவ் நகரத்திலேயே அவங்க தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட். 2000 கிலோமீட்டரை தாண்டி எப்படிங்க அவங்களுடைய ஹைபர்சோனிக் மிசைல் வந்து இவ்வளோ தூரம் வந்தது, அந்தளவுக்கு ஹவுதிகள் பவர்ஃபுல்லான ஆளுகளா அப்படின்னு கேட்டால், அவங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய மெத்தடு தான், ராக்கெட் போயிட்டே இருக்கும், அது வந்து கொஞ்சம் தூரம் பயணிக்கக்கூடிய ராக்கெட் தான், ஆனால் அதை புஷ் அண்ட் புல் மெத்தடில் அதை மறுபடியும் புஷ் பண்ணி கரெக்டாக இலக்கை நோக்கி அடைய வைக்கிறது. இது ஹைபர்சோனிக் மிசைலா அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஆனால் ஹைபர்சோனிக் மிசைல் மாதிரி இதை கருதலாம் அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட். ஸோ இதை கேட்டு தான் ஷாக் ஆகியிருக்காங்க. அப்போ இந்த மெத்தட் அடிப்படையில் இவங்க 1000 கிலோமீட்டருக்கு வேணும்னாலும் எரிபொருளை மறுபடியும் ரீப்ரொடியூஸை போயிட்டு இருக்கும்போதே பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய பயம். அதனால தான் ஏமனில் இருந்து இஸ்ரேல் வரைக்கும் அந்த மிசைல் ட்ராவல் பண்ணி போகக்கூடிய டைமே 11.5 மினிட்ஸ், அதாவது 11.5 நிமிஷத்தில் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுது, 11 நிமிஷம் ட்ராவல் பண்ணுது, அது போயிட்டுருக்கு, அது வானத்தில் போயிட்டுருக்கு. அப்போது போயிட்டுருக்கும் போது எதுனா ஆகுதுன்னா, புஷ் அண்ட் புல் மெத்தடில் இழுத்து மறுபடி புஷ் பண்ணி அது வந்து தன்னோட இலக்கை நோக்கி அடையுது. இதை பார்த்து தான் இப்போ அமெரிக்கா பயது. அப்போது இந்த மாதிரியான ஆயுதங்கள் அவங்க கையில் வச்சுருக்காங்கன்னா எந்த நாட்டின் மீதும் அவங்க அட்டாக் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹவுதிகளிடத்தில் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. 2வது, அமெரிக்காவினுடைய F-35 ரக ஜெட் விமானங்களை வாங்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க. அவங்களுடைய டெக்னாலஜி எல்லா நாடுகளுக்கும் போயிடுச்சு. அமெரிக்கா தயாரித்த ஆயுதங்கள், புது ரக ஆயுதங்கள் எதுவுமே அப்டேஷன் வந்து பெருசாக இல்லை. அவங்களுடைய ஜிபிஎஸ் வேணால் வந்து சேட்டலைட் மூலமா அவங்களுக்கு பெரிய பக்கபலமாக இருக்கலாமே தவிர, மீதி தயாரித்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே, அதனுடைய டெக்னாலஜி எல்லாமே எல்லா நாடுகளுக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், புதுசாக ஒன்றும் கிடையாது. அதனால் சைனாவினுடைய அந்த J-10, J-20 அந்த ரக ஜெட் விமானங்களை வாங்கிறதுக்கு தான் இப்போ நிறையா பேர் ஆசைப்பட்றாங்க. தவிர அமெரிக்காவில் இப்போ நவம்பர் மாதம் வரைக்கும் வந்து எந்த விதமான டாக்குமெண்ட்லாம் எதுவும் சைன் போடுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பைடன் அரசாங்கம் மாறுச்சு அப்படின்னாலும், அதற்கு பிறகு பைடன் அரசாங்கம் தொடர்ந்துச்சு அப்படின்னாலும், அதற்கு பிறகு தான் இந்த டாக்குமெண்டேஷன் புதுப்பிக்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ கத்தாரோட வந்து உடன்படிக்கையில் கையெழுத்தாகுது, கத்தார் வந்து சீனாவோட உடன்படிக்கை கையெழுத்தாகுது, எகிப்துக்கும் சீனாவுக்கும் இடையில் உடன்படிக்கை கையெழுத்தாகுது. இது எல்லாமே J-10, J-20 அந்த ஜெட் விமானங்கள் வாங்குறதுக்கான விஷயங்கள். ஸோ அமெரிக்காவினுடைய அந்த இராணுவ டீல் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு ஏற்கனவே கொடுத்த விமானங்களோடு அப்படியே நிற்கிது, உக்ரைனுக்கு கொடுத்ததோடு நிற்கிது. இன்னும் வந்து அவங்க புது ரக ஆயுதங்களை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்ககிட்ட இல்லை, அதுக்கான சைன் போடுறதுக்கான அத்தாரிட்டி இப்போதைக்கு பைடன்ட்ட கூட கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய விஷயங்களை. இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது.
இப்படிப்பட்ட நிலைமையில் பிளிங்கன் வந்து நேரடியாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அவர் வந்து நேரடியாக கிளம்பி எகிப்துக்கு போயிருக்காரு. காரணம் என்னென்னா பிலோடெல்ஃபி காரிடார், அந்த பஞ்சாயத்தை முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு. ஒரு 8-14 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை யார் கைப்பற்றுவது? அது காசாவில் இருக்கக்கூடிய இடம். ஒரு பீரியடில் வந்து அது எகிப்தில் இருந்துச்சு, ஒரு பீரியடில் வந்து இஸ்ரேல் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அதனால் ரெண்டு பேரும் இப்போ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அந்த ஏரியா எங்களுக்கு கொடுங்க, ஹமாஸை வந்து நாங்கள் அழிச்சு காட்டணும் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எகிப்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படிலாம் கொடுத்துட்டு போக முடியாது, நான் ராணுவ கட்டுப்பாடு அங்கே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஹமாஸ் சிரிச்சிட்டு இருக்காங்கடே, பேசுங்கடா அது எங்கள் ஏரியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹமாஸ் சைடு ஒரு சைடு வந்து அவங்களுடைய தாக்குதல் வந்து வேறு மாதிரி தான் இருக்க போகுது. இப்படிப்பட்ட நிலையில் வந்து இந்த பஞ்சாயத்தை எப்படி சொல்கிறது, தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, அதை சொன்னோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துக்கு செட் ஆகுமோ எனக்கு தெரில, நகைப்புக்குரியதாக மாறிடக்கூடாது. அதனால் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன், வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறேன். இன்னொருத்தனுடைய நிலம், அதை அதுக்கும் அந்த நிலத்துக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் வேற ஒரு நாட்டிலேருந்து வந்து நம்ம நாட்டுக்கு வந்து இந்த இடத்த பற்றி இன்னொரு நாட்டிலேருந்து ஒருத்தன் வரான், அவனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து இந்த நிலத்தை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு எனக்கு நான் எடுத்துக்க போகிறேன் இவன் சொல்கிறேன், அவன் எடுத்துக்க போகிறேன் அவன் சொல்கிறேன். நடுவில் ஒருத்தன் அவனும் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் கிடையாது, அவனும் உள்ளே வந்து ரெண்டு பேர் கடையில் பஞ்சாயத்து பண்ணி இந்த இடத்த யார் கொடுக்குறது நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. இந்த நடுவில் வந்து பஞ்சாயத்து பண்ணுறாரு பாருங்க, மூணாவது ஆள் அவர் தான் பிளிங்கனு. இந்த பக்கம் இந்த பக்கம் வந்தாங்கல்ல அவங்க தான் எகிப்தும் இஸ்ரேலும், பார்த்துக்கோங்க. இப்போ நடுவில் இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய ஃபிலோடெல்ஃபி காரிடார் யாருடையது அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்படி போயிட்டுருக்கு உலகத்தினுடைய நிலைமை. தொடர்ச்சியாக நம்ம இது ரிலேட்டடான செய்திகளை, மிடில் ஈஸ்ட் ரிலேட்டடான செய்திகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது, உண்மைத்தன்மை வாய்ந்ததுன்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதவியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.